அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எக் சவர்மா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஒரு எக்கு, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் வெங்காயம், இது முள்ளங்கியும் வெள்ளரிக்காயையும் வினிகரில் ஊற போட்டது, தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், இது டொமேட்டோ கெச்சப்பு, இது கார்லிக் சாஸு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, உருட்டிட்டேன். நல்லா மெல்லிசாக உருட்டிக்கணும். இப்போ இதை சுட்டுடலாம். கல் காஞ்சிச்சு, சப்பாத்தியை போட்டுடலாம். உருட்டே இதில் உடச்சிருக்கேன். உருட்டே இதில் நல்லா கலக்கி வச்சுருக்கணும். உப்பு எதுவும் போடாமல் தான் கலக்கிக்க போகிறேன். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், எண்ணெய் ஊற்றாமே சுடணும். நல்ல மெல்லிசாக நல்ல சாஃப்டாக ஈஸியாக சவைக்க ஈஸியாக இருக்கும். கடியாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டு இதை கிரில் பண்ணிடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அப்புறம் எக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கலக்கி வச்சு எக்கு ஊற்றிடலாம். இதுக்கு மேலே தேவையான உப்பு, ரெட் சில்லி பவுடர், ஊரலுக்கு வந்தோடனே சப்பாத்தி அப்படியே மேலே வச்சேன். இப்போ பெரட்டி பார்க்கலாம். வெந்துருச்சு, நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை எப்படி ஃபில்லிங் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையானது கார்லிக் சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், இதில் கேப்சிகம், ஆனியன், இந்த பிக்கல்லாம் போட்டுடலாம். குக்கும்பர் அண்ட் ரேடிஷ் பிக்குள். இப்போ இதை நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இது மடக்கிட்டு இப்போ இதை நம்ம கிரில் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் கிரில் பண்ணிடுறேன். இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த லைட் வந்து ரெட் லைட்டாக மாறணும். ரெட் லைட் எரிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்கு, வாவ், நம்மளோட கிரில் ரெடி ஆயிடுச்சு.
கட் பண்ணிக்கணும். நம்மளோட எக் சவர்மா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரில் பண்ணாமல் கூட நம்ம வெறுமனியாக கூட சாப்பிடலாம். கிரில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.